Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க தானே? குட். இன்னைக்கு நான் சிந்தனை எபிசோட்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இப்பொழுது இந்த நாட்டிலும் நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய நாட்டிலும் ஏன் உலகம் பூராவுமே நடக்கின்ற இன சமூக வேறுபாடுகளை பற்றி சிறிது எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். சிறிதுதான், மிக விஸ்தாரமாக பேசி ஒரு சிலருடைய கோபங்களுக்கு ஆளாக நான் விரும்பவில்லை. உண்மை நிலவரத்தை பற்றி நம் ஹிஸ்டரியில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன். இப்ப காந்திஜி கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காந்திஜியை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். தீண்டாமையை மதம் அனுமதிக்கவில்லை, அது சைத்தானின் ஒரு தந்திரமாகும். சைத்தான் எப்பொழுதுமே வேத சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள்கள் எடுத்து கூறுவது உண்டு. ஆனால் வேத சாஸ்திரங்கள் நியாயத்துக்கும் உண்மைக்கும் அப்பாற்பட்டவையாக இருக்க முடியாது. வேதங்கள் எப்பவுமே உண்மையைத்தான் சொல்லும் அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாரும் அதை நம்புறோம். அதை தங்களுடைய இஷ்டத்துக்கு மாற்றிக்கொள்வதுதான் ஒரு அபத்தம். நியாயத்துக்கு மாசு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். வேதங்கள் தெய்வீகமானவை. அது யாராலும் எழுதப்படவல்ல என்பதே என் கருத்து. சில சமயங்களில் சொற்கள் அதன் தத்துவ ஒளியை கொடுக்கிறது. பரிசுத்தம், சத்தியம், கபடமின்மை, பதிவிருதா தர்மம், அடக்கம், எளிமை, மன்னிக்கும் சுபாவம், தெய்வத்தன்மை, இவை யாவும் ஒரு ஆணையோ பெண்ணையோ பெருந்தன்மை வாய்ந்தவராகவும் வீரராகவும் செய்ய சகல குணங்களும் வேதங்களின் தத்துவங்களாகும். ஆகவே நாம் வேதங்களில் கூறியுள்ள உண்மைகளை எடுத்துக்கொண்டால் போதும். அடுத்து நான் கூற வருவது மார்ட்டின் லூத்தர் கிங். பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, அமெரிக்காவில் பிறந்து வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர் கிங், அனதர் மகாத்மா காந்தி, அப்படி அமெரிக்க மக்களால் போற்றப்படக்கூடியவர், போற்றப்பட்டவர் மார்ட்டின் லூத்தர் கிங். அவர் வாஷிங்டனில் ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹோவர்ட் துர்மானும் அவரது மனைவியும் 1936 பிப்ரவரி மாதம் மகாத்மா காந்தியடிகளை பேட்டி கண்டனர். மகாத்மாவின் உடல் நலம் குன்றி இருந்தது. இருந்தாலும் இந்த சந்திப்பு மகாதி தேசார் என்பவர் குறிப்பிடுகிறார். காந்தியடிகளை அந்த அமெரிக்க கற்பர் தூதுக்குழுவை சந்திக்க விரும்பினார். சமய ஒப்பியல் தத்துவம் ஆகிய துறைகளில் பேராசிரியரான டாக்டர் துர்மானிடம், நிறப்பாகுபாடு அமெரிக்காவில் மறைந்து வருகிறதா அல்லது வளர்ந்து வருகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இதற்கு பதில் சொல்வது சிரமம், ஏனெனில் சில இடங்களில் வளர்ந்தும் சில இடங்களில் வெறின்றி மடிந்தும் காணப்படுகின்றது என்று சொன்னார். நான் அவர்களை வேண்டுமென்றே அழைக்கவில்லை, அது அவர்களது கோரிக்கைகளை பாழ்படுத்தியிருக்கும் என்று காந்தியடிகள் பதிலளித்தார். அஹிம்சை என்பது ஒரு நேரடி நடவடிக்கை முறையா என்று துர்மன் வினவ, நேரடியாக செயலாக்க வெளிப்பாடு இல்லாமல் அஹிம்சை பொருளற்றது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் காந்தியடிகள். பின் மார்ட்டின் லூத்தர் கிங்கையும் மகாத்மா காந்தியடிகளையும் வைத்து ஒரு ஒப்பீடு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட், இது எல்லாமே நம் சிந்திக்க ஒரு நொடி, தினம் ஒரு கணம் என்ற தலைப்பின் கீழ் சொல்வதால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் என்று எனக்கு படுகிறோம்.
மகாத்மா காந்தியடிகள், மார்ட்டின் லூத்தர் கிங் ஆகியோர் வாழ்வில் வெள்ளிரை மலையென சில ஒத்த பண்புகள் தென்படுகின்றன. இருவர்களும் கருப்பர்கள், நடுத்தர வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இருவரும் நன்கு கற்றவர்கள். திருமணமாகி 4 பிள்ளைகளை பெற்றனர். காந்தியர்களுக்கு 4 புதல்வர்கள், கிங்குக்கு 2 புதல்வர்கள், 2 புதல்வியர். அஹிம்சை, அறப்போ, சத்தியாகிரக முறையை பயன்படுத்தி பெரும் அரசியல் இயக்கங்களை நடத்தினர். இருவரும் அரசு பதவிகளை வகிக்கவில்லை. அவர்கள் காலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை விட அதிக செல்வாக்கும் ஆதரவும் பெற்றிருந்தனர். அவர்கள் இருவரும் மக்கள் உள்ளங்களை கவர்ந்த நாயகர்கள். அவர்கள் அஹிம்சை ஆதரவாளர்களாக இருந்து துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார்கள். அவர்கள் சாவிலும் வாழ்விலும் கூட தமது காலத்திய மகத்தான மானிட வசதிகள் என மானிடவாதிகள் என போற்றப்பட்டனர். அவர் இறந்த பொழுது உலகம் உண்மையில் வருந்தியது. இருவரும் போராட்டத்திற்கு நடுவில் இருந்தனர். சாவு வருகிறது என்பதை இருவரும் முன்கூட்டியே உணர்ந்திருந்தனர். ஒரு வகையான ஏமாற்ற உணர்வுடன், நிறைவேறவில்லையே என்ற உணர்வுடன், வெற்றி உணர்வுடன் அல்ல இருவரும் இறந்தனர். காந்தி கிங் வாழ்வில் காணப்படும் ஒத்த பண்புகள் பட்டியல் இத்துடன் முடியவில்லை. மகாத்மா காந்தியடிகள் ஆப்பிரிக்காவில் 20 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுதிலும், இங்கிலாந்தில் 3 ஆண்டுகள் படித்த பொழுதிலும், அவர் ஒரு ஆசியக்காரர், அவர் அமெரிக்காவிற்கு வருகை தந்ததே இல்லை. அமெரிக்கரான கிங் மார்ட்டின் லூத்தர் கிங் ஆப்பிரிக்க பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர். அவர் ஆப்பிரிக்க, ஆசியா உள்ளிட்ட உலகெங்கும் பயணம் செய்த பொழுதிலும் அமெரிக்காவிற்கு வெளியில் தங்கி வாழவில்லை. காந்தி மிகவும் தொலைநோக்குடையவராக திகழ்ந்த போதிலும் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். மார்ட்டின் லூத்தர் கிங் 20ஆம் நூற்றாண்டுக்காரர். இருவருடைய வாழ்விலும், 1929 கிங் பிறந்தது முதல் 1948 காந்தியடிகள் சுடப்பட்டு இறந்த காலம் உடைய 20 ஆண்டு காலம் சமகால வாழ்வாகிறது. இருவரும் கண்டெம்பரரி பீரியட், அது சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று தெரிகிறது. ஆனால் காந்தியடிகளும் கிங்கும் நேரடியான தொடர்பு கொண்டிருக்கவில்லை. ஆனால் இருவரை பற்றியும் இருவரும் அறிந்திருந்தார்கள். இருவர்களுக்கும் ஸ்டுவர்ட் நெல்சன், அமியா சக்கரவர்த்தி போன்ற பொதுவான நண்பர்கள் இருந்தனர். காந்தியடிகள் சாகும் நிலையில் கூட 20 வயதான மார்ட்டின் லூத்தர் கிங் பற்றி அறிந்திருக்க முடியாது. காந்தியடிகள் ஒரு இந்து, கிங் ஒரு கிறிஸ்துவர், காந்தி ஒரு வழக்கறிஞர், கிங் ஒரு பாதிரியாராக படித்து அப்பொறுப்பினை ஏற்றவர். காந்தியடிகள் வாழ்வு 78 வயதிலும், மார்ட்டின் லூத்தர் கிங் வாழ்க்கை 39 வயதிலும் நிறுத்தப்பட்டது. காந்தியடிகள் இந்தியாவின் பெரும்பான்மை மக்களின் தலைவரானார். கிங் தமது நாட்டு சிறுபான்மை மக்களின் தலைவர். காந்தியடிகளை உலகம் முழுவதும் போற்றியது. கிங்குக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த பதிவு முழுவதும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுக்கும் உள்ள ஒப்பீடு. மீண்டும் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சிறிது சிந்தியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கணம் சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய பெரியோர்களை நாம் எவ்வாறு சந்தித்தோம், எவ்வாறு அறிந்து கொண்டோம் என்பதை தினம் ஒரு கணம் சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.